மராட்டி அரசியலில் திடீர் திருப்பமாக ஷிண்டே அமைச்சரவையில் துணை முதலமைச்சர் அஜித் பவார். 40 எம்எல்ஏக்கள் ராஜகண்ணிக்கு தாவியதால் தேசியவாத காங்கிரஸில் மீண்டும் குறைவு. தாங்களே உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என அஜித் பவார் அறிவிப்பு. தானே கட்சியின் தலைவர் என்று சரத்பவார் பதிலடி. சரத்பவாருடன் சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே பிரிவு தலைவர்கள் ஆலோசனை. அமலாக்கத்துறை வழக்குகளுக்கு பயந்தே எம்எல்ஏக்கள் அணி மாறியதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. தமிழ் அனைவரையும் வாழ வைக்கும் மொழி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம். தமிழ்நாட்டில் நடைபெறும் ஒவ்வொரு ஆய்வின் முடிவிலும் தமிழரின் வரலாறு வெளிவருவதாகவும் பெருமிதம். நீலகிரி கோவை மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பொது சிவில் சட்டம் குறித்து நாடாளுமன்ற நிலைக்குழு நாளை ஆலோசனை. சட்ட ஆணைய அறிக்கை மீது விவாதம் நடத்த முடிவு. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 1 கிலோ தக்காளி 100 முதல் 150 ரூபாய் வரை விற்பனை. ரேஷனில் குறைந்த விலைக்கு தக்காளி விற்கலாமா என்பது பற்றி அரசு நாளை ஆலோசனை. உத்தரப்பிரதேசத்தில் 130, மத்திய பிரதேசத்தில் 110 என நாடு முழுவதும் தக்காளி விலை உச்சம். தக்காளியின் சராசரி விலை கடந்த ஆண்டை போலவே இருப்பதாக ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் சர்ச்சை கருத்து. தமிழ்நாட்டை பின்பற்றி ராஜஸ்தானிலும் பட்டியலினத்தைச் சேர்ந்த 17 பேர் அர்ச்சகர்களாக நியமனம். முதல் முறையாக 8 பெண்களையும் அர்ச்சகர்களாக நியமித்த காங்கிரஸ் அரசுக்கு குவியும் பாராட்டு. காரைக்கால் அம்மையார் கோயில் மாங்கனி திருவிழா கோலாகலம். வீதி உலா வந்த உற்சவர் மீது மாங்கனிகளை வீசி பக்தர்கள் வழிபாடு. புதுக்கோட்டை மாவட்ட கிராமங்களில் 1 மாதம் முன்னதாகவே களை கட்டு மொய் விருந்து விழாக்கள். கமகமக்கும் கறி விருந்துடன் உற்றார் உறவினர்கள் உபசரிப்பு. ரஜினிகாந்த் நடிக்கும் ஜெயிலர் திரைப்படத்தின் முதல் பாடலுக்கான புரோமோ நாளை வெளியாகிறது. அனிருத் இசையில் உருவாகியுள்ள பாடல் குறித்து ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. சிவகார்த்திகேயன் நடித்திருக்கும் மாவீரன் படத்தின் முன்னோட்டம் வெளியானது. சன் டிவி யூடியூப் தளத்தில் வெளியான ட்ரைலருக்கு குவியும் வரவேற்பு. ஆஷஸ் தொடரின் 2வது டெஸ்டில் இங்கிலாந்தை 43 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது ஆஸ்திரேலியா. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் ஆஸ்திரேலியா 2-0 என முன்னிலை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.